கடகராசி என்பர்களே, கவனித்து கவனித்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், ரொம்ப கவனமாக பண்ணுவேன். இருப்பினும் சில நேரங்கள் கவன சிதறுதல் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதுவும் வேலை வாய்ப்பில் கவனம் என்பது தேவை. சட்டுன்னு ஒரு இடத்துல மாறுறது இது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறதும் பொழுது ஒன்றுக்கு இரண்டு முறை கவனித்துண்டு போனோம். நண்பர் சொல்கிறா, அவா சொல்கிறா, இவா சொல்கிறான்னு இடம் விட்டு இடம் மாற்றி அவளை டிபெண்ட் பண்ணி, எனக்கு தெரிந்த ஒருத்தர் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அவர் இது வரைக்கும் அவர் தூர பிரயாணம் பண்ணதே கிடையாது. இங்கேருந்து மும்பைக்கு போகிறேன், அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கேருந்து நேராக மும்பைக்கு போகிறேன். போகும்போது பார்த்துட்டுலாம் கரெக்டாக செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், சார்ஜர் கொண்டு வரணுன்றது, இவர் கையில் காசு வேறு கம்மியாக இருந்துருக்கு, இடம் பற்றி தெரியல அவருக்கு, ரொம்ப வருத்தப்பட்டுட்டோம். ஐயோ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது, திருப்பி ஒரு சார்ஜர் ஒரு கடையில் போய் சார்ஜரை போட்டு கொஞ்சம் நேரம் இருந்து அந்த நபருக்கு ஃபோன் பண்ணுறார். அந்த நபர் வந்து ஃபோனே எடுக்கிறது கிடையாது. இவருக்கு ரொம்ப வருத்தமாகி போயிடுத்து, ஐயோ என்னடா இப்படி வந்துவிட்டோன்னு, காசு வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது, திரும்பி வரத்துக்கு மட்டும்தான் வச்சுட்டுருக்கார். திருப்பி இங்கேருந்து பிரயாணம் பண்ண திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகி வந்துட்டார். அப்புறம் இங்கே வந்து சொன்னார், சார் என்ன சார் நீங்கள் கூப்பிட்டுருக்கேன், இல்லை சார் நான் முக்கியமான வேலைக்கு போயிட்டேன்னு சொன்னார். அந்த மாதிரி ரொம்ப கமிட்மெண்ட்டை இன்னொருத்தர்கிட்ட சொல்லிவிட்டு அவங்கள நம்பி ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது அதவே தவிர்க்கவும். சில முயற்சிகள் நல்ல பயன்களை கொடுக்கும், விடாக்கடன்கள் வந்து தீரும். எண்ணற்ற தொழில்கள் பற்றிய சிந்தனை உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கூடமான பெரிவாட்டை இருந்து அவளுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து செஞ்சுக்கிறது நல்ல பயன்கள் கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிலம் 6. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவத்தை தரும் வழிபாடு.